ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய கிருபை மூலமாக இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய அன்பை குறித்து நம்ம இன்றைக்கி ஆராதிக்க போகிறோம். விசேஷித்த விதமாக இன்றைக்கி ஈஸ்டர் சண்டேயாக இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய அன்பை இன்னும் ஆழமாக யோசித்து அவர் எவ்வளோ பெரிய மகா பெரிய தேவனாக இருந்து நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் மறிச்சார் நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்ம யாவும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நினைத்து ஆராதிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்காருங்க. அவர் தான் இந்த உலகத்துலேயே மகா பெரிய தேவனாக இருக்கிறாரு. ஆனாலும் அந்த அவர் வந்த பர்பஸ் இந்த ஒரு பைபிளில் ஒரு வசனத்து மூலமாக சம்ம பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் John 3:16, Yohan 3:16. எவ்வளோ அழகாக நம்மளுடைய அன்பு அவருடைய அன்பு நமக்கு தெரியப்படுத்தியிருக்காருங்க. நம்ம கொஞ்ச நேரம் அவர் நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்பிற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தேவனே அப்பா. கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி நினைத்து பார்ப்போமா? அவ்வளோ பெரிய காரூணியம் உள்ள அன்பு நம்ம மேலே கண்களை வைத்து நமக்காக இந்த பூமியில் மறித்த அன்பு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக மறித்தாரு. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? நம்ம பலியாக இல்லாமல் அவர் ஒரே பலியாக மீட்டு கொண்டார். கொஞ்சம் யோசிங்க, அவருக்கு அந்த அவசியமே இல்லைங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான தேவன் அவர். ஆனாலும் நமக்காக வந்தாரே அந்த ஆண்டவர், எவ்வளவு பெரியவர் ராஜ். அப்பா, உமக்கு நன்றி நன்றி. உங்களுடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜ், நன்றி. I'm not afraid.
அப்பா இந்த வேலையிலும் உம்முடைய அன்பை எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி ராஜா. இனிமேலும் உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் தினம் தினமும் ருசிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த ஆராதனை வேலையில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி ஈஸ்டர். பேக்ல புக் இருக்கோ இல்லையோ கைய எப்ப பார்த்தாலும் பயிர் வச்சுட்டு இருக்க, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. அந்த இறந்து போன கடவுளை வச்சு நீ குண்டா மட்டும் உயிரோட வர போறாரு, பாக்கலாம் பாக்கலாம் எத்தனை நாள் இப்படி பண்றேன்னு. அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கேன், நீங்களும் இப்படி பண்ணாதீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு, அமைதியா இருங்க கொஞ்சம். கண்டிப்பா நம்ம காலேஜ்க்காகவும் ரெனிக்காகவும் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் நம்ம காலேஜ்க்காகவும் ரெனிக்காகவும் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால், எங்கள் காலேஜில் ஒவ்வொருத்தரும் நிறைய காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் அவங்களை விடுவிக்கணும், முக்கியமாக ரெனிக்காக நம்ம ஜெபிக்கணும்ப்பா, நீங்கள் அவளை தொடுங்க, நீங்கள் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும், அவங்க உயர்த்தி வல்லமையை அவள் தொடணும்ப்பா, உணரணும் இயேசுப்பா, நீங்கள் அவள் உதவி செய்யுங்க, எங்களால் ஒன்றும் கூடாது, அவள் நேரே தொட்டு அவள் இயேசுப்பா ஒரு காற்றுக்குள்ளாக இயேசுப்பா ஜெபிக்கிறேன். என்ன சொல்லு, உங்க கடவுளை பத்தி பேச போற? ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் சர்வீஸ் வந்தா அப்படின்னா உங்களுக்கு வரியா? நான் வந்தா உங்க கடவுள் வந்துருவாரா? மணி வேற ஒன்றரை ஆயிடுச்சு, ஆனா எனக்கு தூக்கமே வரல, சோ தலை வேற பயங்கரமா வலிக்குது, தூங்குன மாதிரிதான். லைஃப்ல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த லைஃபே அப்படியே இரிட்டேட்டிங்கா போகுது, எதுக்குதான் இருக்கேன்னு தெரியல. கெச்சி வேற இன்னைக்கு நான் உங்க கடவுளை பத்தி சொன்னா, அவங்க கடவுள் கிட்ட போனா சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், தூங்கவே முடியல, எதுவுமே இல்லாததுனால என்னெல்லாம் பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை அந்த சர்ச்சுக்கு ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போமே, அவங்க கடவுள் கிட்ட போனா சமாதானம் கிடைச்சா நமக்கு அது நிம்மதியா தானே இருக்கும், நம்ம கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் ஆகும்ல, நம்ம லைஃப் எதுக்கு வாழ்றோனே தெரியாம இருக்கும், கொஞ்சமாச்சு நிம்மதி கிடைச்சா நல்லா தானே இருக்கும். ஷோ முன்னாடி கொஞ்சமாச்சு தூங்க ட்ரை பண்ணலாம். சமாதானத்தை நிம்மதியை நான் இத்தனை வருஷத்துல பார்த்ததே இல்லையே.
இவரு தான் உண்மையான கடவுள். இவருக்கே நான் என் லைஃபை கொடுக்கறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெனி. இந்த அனுபவத்தை இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த உயிர்த்தெழுதையுடைய அந்த வல்லமையை தினந்தோறும் நீ என்ன பண்ண வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே ரெனி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ஈஸ்டர். ஹாய்கா. ஹாய் பிரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி ரிசரக்ஷன் டே கா. ஹாப்பி ஈஸ்டர். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல? ஆமாக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, கிரைசிஸ் ரிசன் இல்லையா, அதனால தான் ஜாலியாக இருக்கு. ஸோ அதை பற்றின நிறைய ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல, காட் இஸ் ரிசன். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க கிரைசிஸ் நாட் ரிசன், அப்படி ஒரு பர்சனே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். என்கிட்டையும் கொஷின்ஸ் நிறையா வருது. கிரைஸ்ட் வந்து நிஜமாலே ரிசரக்ட் ஆனாரா இல்லையா, அது வந்து பொய்யானதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து திங்கர்ஸாக இருக்கறனால இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகிறத பார்க்குறோம். த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரியுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காக்கா? இது கிறிஸ்டியானிட்டியோட ஃபவுண்டேஷனே வந்து ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் தான். அதை பற்றி கொஞ்சம் தெளிவான ஒரு வியூஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐ மீன் பைபிளே நம்ம பார்க்குறோம், சீஷர்கள் வந்து திருடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலி பார்த்தா அந்த டூம்பை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஹெவி ஸ்டோன், அதை வந்து ரோலே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ப்ளஸ் அங்கே ரோமன் கார்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. இஃப் சப்போஸ் அவங்க திருடி இருந்தாலுமே கூட அதை ரோமன் அத்தாரிட்டிஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சி பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜீசஸே க்ரூசிஃபை பண்ண ரோமன் அத்தாரிட்டிஸ் இவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு காரியம் இருக்கு. இவங்க திருடி இருப்பாங்கன்னு சொல்ற ஒரு காரியம் இருக்கு. ரோமன் அத்தாரிட்டிஸ் திருடிட்டாங்க அப்படினு கூட. ஆமா ஆமா, ரோமன் அத்தாரிட்டிஸ் எப்படி திருடி இருந்தா அவங்களுக்கு அதுதான் பயங்கரமான சான்ஸ். ஜீசஸ் பொய்னு சொல்றதுக்கு அதெல்லாம் ரிசரக்ட் ஆகல, நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்கன்னா பயங்கரமான கேயோஸ் அந்த ஏரியால, நம்ம மேட்ச்ல எல்லாம் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காரியம் நடந்ததுன்னா அதை பெரேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காட்டி இன்னும் மோசமா போயிருக்கும். ஸோ அதுவும் மோசமான கான்செப்ட், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வேற ஏதாவது வியூஸ் இருக்கு அதை பத்தி? இருக்கு, நிறைய வியூஸ் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிற நீ? அப்புறம் இன்னொரு வியூஸ் கூட சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து ஹாஃப் டெட்டாக இருந்தாங்க, அந்த இருக்கிற அங்கே கூல் டெம்பரேச்சர்னால திருப்பி ரிவைவ் ஆகிட்டாரு அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா? ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி உனக்கு தெரியுமா பிரசி, ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதில் இருக்குது. அந்த இப்போ மாதிரிலாம் இருக்காது பரியல், முன்னாடி வந்து அந்த டூம்பில் பண்ணும்போது அந்த பரியலுக்கு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே 40 kg, யோசிச்சுப்பார், 40 kg ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி ரேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேப் பண்ணும்போது என்ன ஆகுமோ அது ஹார்டன் ஆகும், அந்த மெட்டீரியல் வந்து ஹார்டன் ஆகி ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். நார்மல் பர்சன் கேன் நாட் அதை பிடிச்சி இழுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது கிளினிக்கல் டெத், அவர் உண்மையாக சாகல, கொஞ்ச நேரம் ஏதோ அவர் வயர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம பைபிளே வசனம் போட்டிருக்கு, அந்த காலத்தில் ஜான் பெரிய ஸ்காலரெல்லாம் கிடையாது. அவர் குத்துன பிறகு தண்ணியும் ரத்தமும் தனியாக வந்துச்சு. ஸோ பிளாஸ்மாலாம் பிரிஞ்சு அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டெத் தான் நடக்கும். ஸோ இந்த பற்றின நாலேஜே இல்லாமல் ஜான் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா சீ, அப்போ இதை பற்றின காரியங்கள் வந்து உண்மைன்றது தெரியுது. Even if he's dead, ஐ மீன் ஈவன் அவர் பாதி, அவங்க சொல்கிற மாதிரி பாதி தான் டெட்டு மீதியெல்லாம் உயிராட இருக்காருன்னா அவரால் வெளியவே அந்த கிரேவ் க்ளோத்ஸை பிச்சுட்டு வரவே முடியாது. இட் பி ஸோ ஸ்ட்ராங். ஸோ இந்த கான்செப்ட் வந்து டோட்டலி ஸ்டூப்பிட் தான் நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டோன் கூட வந்து மூவ் பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், அந்த ஸ்டோன் மூவ் பண்ணுறதுக்கே ஒரு 4-5 பர்சன் வேணும், உள்ளேருந்து யாராலையும் ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டூப்பிட் மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அண்ட் இது எப்படிக்கா நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணுறது? ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறோம், நிறையா சொல்கிறோம், இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ண முடியும்க்கா?
இன்றைக்கும் ஜீசஸ் ரிசரெக்ட் ஆயிருக்காருன்றதுக்கு நம்ம சாட்சி. ரீசன் வந்து த பவர் ஆஃப் ரிசரெக்ஷன். ஸோ அவரோட வல்லம் அன்னைக்கு மட்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலை, இன்றைக்கும் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சரில் ஆல்மோஸ்ட் நோ ப்ராபபிலிட்டி ஃபார் லைஃப், இதுக்கு மேலே அவங்க உயிரோடு வாழ்வாங்கன்னு சொல்கிற ஒரு அறிகுறியே இல்லாத ஒருத்தவங்க திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நோ கேன்சர் செல் இஸ் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள் இல்லையா? அந்த மிரக்கல் ஜீசஸ் டூயிங் சம்திங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தானே. ஐ மீன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வரும் பாரமான ஹிருதயத்தோடு உள்ள நுழையிறோம். அவங்க நம்ம வந்து நிற்கும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு, அந்த பாரம்லாம் விலகிறத பார்க்குறோம். நம்ம மட்டும் இல்லை, நான் ஒரு சில பிள்ளைங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க நான் பிலீவர்ஸாக கூட இருந்திருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி என்னென்னா, அங்கே உள்ளே வரும்போது என்னமோ நடக்குது, என் மனசில் குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வந்த உடனே ஒரு பீஸ் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு நம்ம உணர்ந்துக்கிறோம், புரிஞ்சுக்கோ. ஸோ ரிசர்ஷன் ஆஃப் கிரைஸ்டுக்கு வி ஆர் த எவிடென்ட்கா? ஆமாம் ஆமாம், நம்ம தான் எவிடன்ஸ். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஈஸ்டர் விஷஸ் சொல்லிடலாமா? ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல்.